சகோதரி ஸ்டான்சி ரஜினி குமார் அவர்கள் அளித்த தேவ செய்தியை கண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இதோ நாட்கள் வரும், சபையில தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் ரொம்ப நாள் ரொம்ப தூரம் கிடையாது, அந்த நாள் சமீபத்தில் இருக்கிறது. ஒரு நாள் வரும், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் எசாயா 22 கடைசி வசனம் சொல்கிறது, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருக்கிற ஆணி அந்நாளில், அந்நாளில், அல்லேலூயா, அந்நாள் என்கிற இந்த நாள் வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்கிற அந்த ஆணி முறிக்கப்படும், அது உடைந்து விடும். உன்னை இத்தனை வருஷம் பாரப்படுத்துகிற அந்த பாரம் அது தூக்கி வீசப்பட போகிறது. தேவனுடைய திட்டம் யாருடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த தாமதமோ இனிமேல் கர்த்தருடைய திட்டத்தை வேகமாய் நிறைவேற்றப் போகிறார். சொல்லுகிறார், இத்தனை காலம் என் ஜனங்கள் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேக சொன்ன கெட்ட வார்த்தைகள் விஷயங்கள் நடந்தது, ஆனால் ஏற 33:14 இனி நாட்கள் வரும், அந்த நாளில் யூதா குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல் வார்த்தைகள் அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாள், இந்த நாளை தேவபிள்ளைகளே, இந்த சபையில் இருக்கிற அநேகருக்கு இந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ அதை என்ன செய்யணும், இந்த நாளிலே ஆகியும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயால் நலமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாள் உன்னை சந்திக்கும் நாள், இந்த நாளை நீ அறிந்திருந்தால் உனக்கு சமாதானம் சொல்லி 42 வாசிக்கிறோம். 43 சொல்கிறது, இந்த நாள், இந்த நாள் நீ அந்த நாள்ல நீ ஏற்றுக்கொண்டால் அந்த காலம் சந்திக்கும் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள் தான் உன்னை சந்திக்க வருகிற நாள். இது எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிற அன்றைக்கு உள்ள அந்த நாள் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது பாருங்க, ஆரம்ப நாள், ஆரம்ப நாள் சகரியா 14:10 வசனத்தின வாசிக்கிட்டேன். சகரியா 4:10, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். தூக்கு நூல் ஆரம்ப நாள்ல பயன்படுத்துறது, தூக்கு நூல் எல்லாருக்கும் தெரியும். கொத்த வேலை செய்யறவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும். தூக்கு நூல் எடுத்து அவங்க செய்வாங்க. முதல்ல தலைவர் வச்சு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு கதவுக்கான கட்டளை வைக்கும் பொழுது முதல் முதல்ல அந்த தூக்கு நூலை அவர்கள் எடுப்பார்கள். இது ஆரம்பம் தான், அல்லேலூயா. இந்த ஆரம்பம் எப்படி எல்லா கண்ணுக்கும் அற்பமா இருக்கும், ஆனா வேதாசனம் சொல்கிறது இந்த ஆரம்பத்தினாலே, அற்பமான இந்த ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும், அந்த ஆண்டவருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஆரம்ப நாள், அவன் தூக்கு நூலை பிடித்து அதற்கு அளவு விடுகிறான். இதுதான் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஆண்டவுடைய கண்கள் எதிர்பார்க்கிறது இது கட்டி முடிந்து எவ்வளவு பிரகாசமாய் ஒரு நாள்ல நிக்க போகிறது என்கிற அந்த நாள் தெரிகிறபடினால்தான் ஆரம்ப நாளை ஆண்டவர் உச்சு சந்தோஷமாய் நோக்கி பார்க்கிறார். என்னுடைய ஆரம்ப நாள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 9th படிக்கும் பொழுது ஊழியம் செய்ய விருப்பம், ஆனா அந்த சபைக்குள்ள போயாச்சு, எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை. யாருக்கு சுவிசேஷம் அப்ப தூக்கி மயக்கம் கையில கொடுத்து நம்மளெல்லாம் ஊழியத்துக்கு விட மாட்டாங்க, ஆனா எப்படி ஆகியும் ஆண்டவருக்கு வேலை செய்யணும்னு சொல்லி நான் என்ன செய்வேன், ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ல போகும்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா, அநேக வசனங்களை எழுதி, மம்மிக்கோ டேடிக்கோ இது தெரியாது, அந்த வசனங்களை எழுதி அதெல்லாம் ஒரு பார்சல் பண்ணுவேன், பேப்பரா பார்சல் பண்ணி
பஸ்ல போகும்போது அப்படியே தூக்கி போட்டுட்டு போகுது. இதுதான் என்னுடைய ஆரம்ப ஊழியம். ஏன்னு சொன்னா என்னமோ ஒரு பாசம் இருக்கேன்னு சொல்லி அதை பிரிச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது இந்த வார்த்தைகள் அவங்களை தொடக்கணும் என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன். அந்த ஆரம்ப நாள அவர் சந்தோஷமா பார்த்ததுனாலதான் இந்த கனமான வேலையை இன்னைக்கு என் கையில கொடுத்து இந்த வசனத்தை பிரசங்கிக்கும்படி அவர் உதவி செய்தார். ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும்? எடுத்துக்கிற அன்பு சகோதரன், உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு வேலை உங்க வாழ்வு உங்களுக்கு அற்பமா இருக்கலாம். ஆனால் அந்த தூக்கு நூலை பார்க்கிற ஆண்டவர் அற்பமான வாழ்க்கையை ஆச்சரிய முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். இது ஆரம்ப நாள் இல்ல, இது முந்தின நாள், ரட்சிக்கப்பட்ட புதிய முந்தின நாள். அந்த நாட்கள் முந்தின நாட்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாள், தேவனுக்காக உங்களை ஆத்மாவை ஒப்பு கொடுத்த நாள், அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற முந்தின நாள். அந்த முந்தின நாள்ல நீ அவமானப்படுத்தப்பட்டார் என்று சொல்லுகிறார். இந்த முந்தின நாள் நீ நிந்திக்கப்பட்டார். இந்த முந்தின நாள் நீ பரிகாசம் பண்ணப்பட்டார். அநேகர் உன்னை காயப்படுத்தினார்கள். நீ அந்த முந்தின நாளை நினைத்துக் கொள். ஏனென்றால் இதோ ஒரு புதிய பிந்தின நாள் உனக்கு நன்மையால் வரப்போகிறது. நீ அன்றைக்கு பிரகாசிக்கப்பட்ட நாளில் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தாய், நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய், உன்னை நிந்தித்தார்கள், உன்னை அவமானப்படுத்தினார்கள், உன்னை பரிகாசம் பண்ணினார்கள், உன்னை கேள்வி கேட்டார்கள். பதில் சொல்ல முடியாது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரப்போகிறது, அதுதான் மீட்பின் நாள், மீட்கப்படும் நாள். எல்லாரையும் மீட்டுக் கொள்கிற ஒரு நாள், தம்முடைய அடையாளம் போடப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்ட எல்லாரையும் மீட்டுக் கொள்ள போகிற ஒரு நாள் இனி அந்த நாள் வரப்போகிறது. எனவே அதற்கு வல்லமையான அபிஷேகம் பண்ண, எஸ்ஐ உடனே கீழே அந்த எலிசாவை அபிஷேகம் பண்ண அவ்வளவு சொன்னார்.
கூறி சகோதரர் எஃப் ரஜினிகுமார் ஏசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஊழியங்கள் ஜபமலை படந்த பாறை மார்த்தாண்டம் குமரி மாவட்டம். கைபேசி எண் 9486524447 மற்றும் 9486215432. விசிட்டர் www.jesusliberates.org. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.